கொள்ளாமல் நெஞ்சோடு காதல் சேரு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோ எடிட்டை நாம விஎன் ஆப் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிள் அண்ட் சூப்பராக மேக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விஎன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கனாக இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்னா இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களா இல்லை ஆக்டர்ஸ் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களா சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆக்டர்ஸ் ஃபோட்டோ வந்து வச்சு எடிட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆக்டர் ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ணால் பின்ட்ரெஸ்ட் ஆப்லேயே நிறையா வந்து ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயுமே வந்து கேட்குறீங்க. ஸோ நான் பொதுவாக இந்த மாதிரியான இமேஜஸ் எல்லாமே வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ நானும் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப் ஒன்றுனா அந்த பின்ட்ரெஸ்ட் ஆப் தான். ஸோ ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆப் பின்ட்ரெஸ்ட் ஆப் தான், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரேண்டமாக ஒரு 5 or 6 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஸோ டெலிட் பண்ணி விட்டதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதற்காக இந்த ஷேக்குன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த வந்து கரெக்டாக 1.52 வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் கீழே பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டின்னு இருக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்து 0.75 வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோங்க. வேல்யூஸை செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கு கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்த அப்லேட் ஆல்னு இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபோட்டோக்கு ஆட் பண்ணி எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபோட்டோக்குமே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பராகவே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிசால்வ் 1னு ஒரு எஃபெக்ட் இருக்கா. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்து டூரேஷன்லாம் வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த டிசால்வ் 1ன்றதை செலக்ட் பண்ணிட்டு டூரேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதே போலவே கரெக்டாக ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஃபோட்டோக்கான ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓவராலாக ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோக்கான ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமோக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக க்ரீன் ஸ்க்ரீன் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் நல்லா ரிமூவ் ஆகிறதுக்கு இங்கே வேல்யூஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாகவே கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்னு இருக்கா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் பிரைட்னஸ்னு இருக்கும், சாரி சாச்சுரேஷன் இருக்கும். ஸோ இதோட வேல்யூஸ் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது இருக்கா. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த அவுட்லைனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி
பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி, ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஃப்ரேமில் உங்களுடைய ரெண்டு ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிட்டு அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அகைன் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பிளாக் ஷேடோ இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேடோ இமேஜை ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்து வச்சுருங்க. ஸோ இந்த ஷேடோ இமேஜ் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா நம்ம அடுத்தது வந்து லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணும்போது அந்த லிரிக்ஸ் வந்து டார்க்காக தெரியும், ஸோ அதனால தான். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டில் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஆட் பண்ணக்கூடிய லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். உங்களுக்கு இந்த லிரிக்ஸ் வீடியோ வேணும்னா நீங்கள் இந்த லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை வேறு ஏதாவது பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக லிரிக்ஸ் தெரியுற மாதிரி வச்சுட்டு லைட்டாக ஜூம் பண்ணி இந்த இடத்த எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ண பார்த்தீங்களா, ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு வால்யூம்னு இருக்கும், ஸோ அந்த வீடியோவில் ஓடக்கூடிய ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. மியூட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோ கிளிக் பண்ணிட்டு வால்யூம்னு இருக்கும், ஸோ அதோட வேல்யூ லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு இப்போ ஓவரால் ஒரு ஆட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் சூப்பராகவே அமேசிங்காக ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை நம்ம வந்து மேக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோவை நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ மட்டும் எடிட் பண்ணாமல் யாருக்காச்சும் பர்த்டே விஷஸ்க்கான வீடியோவை எடிட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வெட்டிங் விஷஸ்க்கான வீடியோ கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் தென் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டட்டா, பை பை.